தமிழ் சினிமாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுற ஒரு மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கலான். நம்ம ஆக்டர் ஜியான் விக்ரமோட ஆக்டிங்கில், டேரக்டர் பாரஞ்சித்தோட டேரக்ஷனில், நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் இந்த படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அதுக்குள்ளேயே ரிலீஸ் பண்ண வச்சு கலெக்ஷனில் ஏதோ பாதிக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு வரலாம். பார்த்தீங்கன்னா தங்கலானோட ட்ரீசர் கட், ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ரீசர் கட்டை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் ரிலீஸ் டே, படத்துக்கான ரிலீஸ் டேட்டும் அந்த ட்ரைலரில் மென்ஷன் பண்ணுவாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே ஒன்று ஒரு 2 weeks, அதாவது ஏப்ரலோட எண்டில், அப்படி இல்லைன்னா ஏப்ரலோட ஸ்டார்டிங்கில் இந்த படத்துக்கான ட்ரீசரை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ட்ரைலர் அப்படி இல்லைன்னா ட்ரீசர் கட்டாக கூட இருக்குது, ட்ரீசர் கட் பார்ட் 2 கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம், ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ட்ரீசரே வந்து வேறு லெவலில் பிரித்து மேஞ்சிருப்பாங்க. ரிலீஸ் ஆகிற ட்ரீசர் எந்த மாதிரி இருக்க போது சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் ரிஷப் செட்டியோட ஆக்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா காந்தரா சாப்டர் 1, அதாவது காந்தரா படத்தோட ப்ரீக்கல் ஒர்க்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லீடாக பார்த்தீங்கன்னா ருக்குமணி வந்து நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு வந்து அஃபிஷியலாக அந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அமௌண்ட்டில் இந்த டேரக்ஷன் பண்ணியிருக்காரு ரிஷப் செட்டி. காந்தராவோட ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த டீமில் ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்கலாம், அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் NTR இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி ஒரு நியூஸ் வந்தது. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து தலைவர் 170 தான் நடிக்க போகிறாரு. இந்த படத்திற்கான ஒரு சின்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா தலைவர் 170 டைட்டில் ரீசர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் April 14 ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் எண்ட்லேயே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண நம்ம லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணியிருக்காரு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இப்போ போயிட்டுருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தோட டேரக்ஷன் பண்ணுறாரு. படத்துக்கு அனிருத் மியூசிக் போகிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அன்பு அறிவு பண்ணுறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜும் சரி நம்ம ரஜினியும் சரி ஒரு டிஃப்ரெண்டான ஃபிலிமாக இருக்கும் போது நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கரெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கில் கிளைமேக்ஸில் இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பிளான் பண்ணியிருக்காரு. சிறுத்தை சிவா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கங்குவான்னு சொல்லிட்டு ஒரு தரமான படத்தில் எடுத்து முடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாலிவுட்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. இது என்னன்னு தெரியல, தமிழ் டைரக்டர் எல்லாருமே பாலிவுட்டில் போய் ஒரு கால் தளம் பதிக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வருண் தவான் அப்படி இல்லைன்னா ரன்வீர் கபூர் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் லீடிங் ரோலில் வச்சு ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு டேரக்டர் சிறுத்தை சிவா. கண்டிப்பாக வந்து கங்குவா வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து சிறுத்தை சிவாவோட மார்க்கெட் கண்டிப்பாக பாலிவுட்டில் ஏறும். வைப் வந்து அந்த படத்துக்கான ஐப்பை ஒன்றும் வேறு லெவலில் கொண்டு போய் எப்படி பார்க்கலாம், சிறுத்தை சிவாவோட சம்பவம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா பாம்பே பேஸ் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதுவும் ஒரு பிக் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம், நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா அஜித் கூட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. எப்படி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து அவர் எந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண போகிறாருன்னு சொல்லி. ஜியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து எஸ் ஏ அருண்குமார், அதாவது சித்தா படத்தோட டேரக்டர் கூட தான் வந்து ஜியான் 62 நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு டேரக்டர் எஸ் ஏ அருண்குமார். இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜியா விக்ரம் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. எஸ்டே சூர்யா இதில் வில்லன் ரோலில் ப்ளே பண்ணுறாரு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இந்த படத்தை வந்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.